வலிமிகுந்த உடலுறவு என்றால் என்ன? வலிமிகுந்த உடலுறவு கட்டமைப்பு பிரச்சனைகள் முதல் உளவியல் கவலைகள் வரையிலான காரணங்களுக்காக ஏற்படலாம். பல பெண்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வலிமிகுந்து உடலுறவு கொள்கிறார்கள். வலிமிகுந்து உடலுறவுக்கான மருத்துவ சொல் டிஸ்பேரோனியா உடலுறவுக்கு சற்று முன் போது அல்லது அதற்கு பிறகு ஏற்படும் தொடர்ச்சியான அல்லது மீண்டும் மீண்டும் வரும் பிறப்புறுப்பு வலி என வரையறுக்கப்படுகிறது. உங்களுக்கு வலிமிகுந்த உடலுறவு இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள். சிகிச்சைகள் காரணத்தில் கவனம் செலுத்துகின்றன, மேலும் இந்த பொதுவான பிரச்சனையை அகற்ற அல்லது குறைக்க உதவும். இந்நோய்க்கான அறிகுறிகள் யாவை? உங்களுக்கு வலிமிகுந்த உடலுறவு இருந்தால் நீங்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றை உணரலாம். பாலியல் நுழைவின் போது மட்டுமே வலி, ஒவ்வொரு ஊடுருவலிலும் வலி, அழுத்தும் போது ஆழமான வலி, எரியும் வலி, துடிக்கும் வலி. இது உடலுறவுக்கு பிறகு பல மணி நேரம் நீடிக்கும். மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? உடலுறவின் போது உங்களுக்கு மீண்டும் வலி இருந்தால் உங்கள் சுகாதார வழங்குநரிடம் பேசுங்கள். பிரச்சனைக்கு சிகிச்சை அளிப்பது உங்கள் பாலியல் வாழ்க்கை, உங்கள் உணர்ச்சி நெருக்கம் மற்றும் உங்கள் சுய உருவத்திற்கு உதவும். இந்நோய்க்கான சிகிச்சை முறைகள் யாவை? வலியின் காரணத்தை பொறுத்து சிகிச்சை விருப்பங்கள் மாறுபடும். மருந்துகள். நோய் தொற்று அல்லது மருத்துவ நிலை உங்கள் வலிக்கு பங்களித்தால் அதற்கான சிகிச்சை உங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம். உயவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மருந்துகளை மாற்றுவது உங்கள் அறிகுறிகளை அகற்றலாம். பல மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு குறைந்த ஈஸ்ட்ரோஜன் அளவுகளின் விளைவாக போதிய உயவு காரணமாக டிஸ்பேரோனியா ஏற்படுகிறது. பெரும்பாலும் இது யோனிக்கு நேரடியாக பயன்படுத்தப்படும் நீர்பூச்சி ஈஸ்ட்ரோஜனை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படலாம். உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் யோனி லூப்ரிகேஷன் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு மிதமான மற்றும் கடுமையான டிஸ்பேரோனியாவுக்கு சிகிச்சை அளிக்க ஆஸ்டெமிஃபீன் மருந்தை அங்கீகரித்துள்ளது. ஆஸ்டெமிஃபீன் யோனி பூரணி மீது ஈஸ்ட்ரோஜன் போல் செயல்படுகிறது. குறைபாடுகள் என்னவென்றால், இந்த மருந்து சூடான பிளாஷ்களை ஏற்படுத்தக்கூடும், மேலும் இது பக்கவாதம், இரத்த உறைவு மற்றும் கருப்பையின் புரணி, எண்டோமெட்ரியம், புற்றுநோயின் அபாயத்தை கொண்டுள்ளது. வலிமிகுந்த உடலுறவில் இருந்து விடுபட மற்றொரு மருந்து பிரஸ்டிரோன் இன்ட்ராரோசா. இது நீங்கள் தினமும் யோனிக்குள் வைக்கும் காப்ஸ்யூல். மற்ற சிகிச்சைகள். சில மருந்து அல்லாத சிகிச்சைகள் டிஸ்பரோனியாவுக்கு உதவக்கூடும். டிசென்சிடிசேஷன் சிகிச்சை, ஆலோசனை அல்லது பாலியல் சிகிச்சை, அறிவாற்றல் நடத்தி சிகிச்சை எதிர்மறை சிந்தனை முறைகள் மற்றும் நடத்தைகளை மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும்.